சார் பின்னாடி ஒரு வரலாறே இருக்கு சார். எங்க திரும்ப பின்னாடி வழுக்கமண்டதா இருக்கு. இந்த கயிறுக்கு பின்னாடி ஒரு வரலாறு. நம்ம ஜட்ஜி ஜெகநாதன் இதுல 3 அடி வாங்கினாரு. 3 மாசத்துல மேல போயிட்டாரு. நாங்களும் அதுக்கு தகவல் வாங்குறோம். அது இல்ல சார், அவரு ப்ரொமோஷன் ஆகி டெல்லிக்கு போயிட்டாரு. அவ்வளவு ராசி. ஒரு 35 வயசு ஆளுக்கு எவ்வளவு கயிறு தேவைப்படும்? அரளா கயிறுனா 6 அடி சார். கழுத்துக்கு 3 அடி. உனக்கு என்ன வயசு? அதே 35 சார். பாத்தி கயிறு ஸ்ட்ராங்கான்னு செக் பண்ணு. மொத டெஸ்ட்ல சக்சஸ் ஆடுவோம்னு நினைக்கிறேன் சார். நாக்கு வெளிய வந்த பிறகு உனக்கே தெரியும். சார் எதுக்கு சார் இந்த கயிற வாங்குறீங்க? உன்ன மாதிரியே ஒருத்தனை கொலை பண்ண. இது கயிற்றுக்கு இல்ல, நீ பட்ட அவஸ்தைக்கு. முதல்ல இந்த இடத்த விட்டு காலி பண்ணும். நிறுத்து 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 சகல. எதுக்கு ஏன் வண்டி நிறுத்து சொன்ன? சகல ராகுல் காலத்துல கலந்து இருக்கிறோம், அதான் யோசிக்கிறேன். நம்ம என்ன பொண்ணு பார்க்க போறோம், கொலை பண்ண தானே போறோம். உனக்கு என்ன பயமா இருக்கா? எனக்கு ஒண்ணும் பயம் இல்ல. உனக்கு எதுவும் பயமா இருக்கா? எனக்கு ஒண்ணும் பயம் இல்ல. எனக்கு அல்லம்ப அப்புறம் எதுக்கு ஓடுறீங்க? நாங்க எங்க கொலை பண்ணோம்? நீங்க கொலை பண்ணலன்னு சொன்னா எப்படிப்பா? பார்த்தோம்னா நான் ஒருத்தன் இருக்கேன். கேக்குற கேள்விகளுக்கு கொஞ்சம் விளக்கமா பதில் சொல்லுங்க. உங்க கணவருக்கு விரோதிங்க யாராவது இருக்காங்களா? அவரோட நல்ல மனசுக்கும் குணத்துக்கும் யாருமே விரோதிங்களா இருக்க முடியாதுங்க. அவர் வீட்டுல எல்லாருக்கிட்ட எப்படி நடந்துக்குவாரு? அவருன்னா எங்க அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் சொத்து எல்லாத்தையும் அவர் பேருக்கே எழுதி வச்சாரு. அப்படி எழுதி வச்சதால அவருக்கும் வேற யாருக்கும் ஏதாவது பிரச்சனை இருந்ததா? ஒரு நாள் வக்கீல் கிட்ட உயிர் விஷயத்தை பத்தி தெரிஞ்சிட்டு வரும்போது யாரும் இவரை பலமா அடிச்சிட்டாங்க. அப்படியா? என் தங்கச்சி புருஷன் ரெண்டு பேரும் தங்களுக்கும் அதுக்கும் எந்தவித சம்பந்தமா இல்லைன்னு சொல்லிட்டாங்க. உங்க புருஷனும் உங்க அக்கா புருஷனும் பழக்க வழக்கம் எப்படி? எங்க அக்கா புருஷன் தான் என் வீட்டுக்கார திட்டி மிரட்டி எல்லாம் பண்ணுவாரு. பதிலுக்கு இவர் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாரு. என்கிட்ட தனியா வந்து புலம்புவாரு. எங்க வீட்டுக்காரர் அப்படி இப்படின்னு வாய்க்குழுப்பா பேசுவாரே தவிர எந்த தப்பு தண்டாக்கும் போக மாட்டாரு. உங்க புருஷனும் உங்க அக்கா புருஷனும் எப்படி பழகிட்டாங்க? அவங்களுக்குள்ள நிறைய டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்தது. என்ன இன்ஸ்பெக்டர், ஏதாவது துப்பு கிடைச்சதா? கிடைச்சதே. நல்ல வேலை கிடைச்சது, இல்லைன்னா உங்களை துப்பு கட்ட இன்ஸ்பெக்டர்னு சொல்லிருப்பாங்க. இந்த கொலையை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? தெலுசு தெலுசு ஒகட்டே ஒண்ணு மட்டும் நாக்கு பாக தெலுசு. என்ன அவரு சத்து போயினாரு, அதா தெலுசு. மங்கம்மா பாவா, மங்கம்மா பாவா, மங்கம்மா. ஏன் பாவா? அவங்களுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்காதுங்கிற விஷயத்த சொல்லிடாத. நான் எதுக்கு சொல்றேன்? அவங்க 3 பேரும் அப்படி சண்டை போடுவாங்களே, அதை மட்டும் செப்போத்து பாவா. அதனால கொலையை பண்ற முடிவுக்கு வந்தாங்களே, அதை மட்டும் நான் சொல்லவே மாட்டேனே. நான் மட்டும் செத்தானா? கொலை நடந்த அன்னைக்கு வாடு 2 பேரும் ஓடி போயினாரு, அது மட்டும் செப்பே வந்து. உங்க காதல எதுவுமே விழல இல்ல? எப்படி விழும்? நாங்க ரெண்டு பேரும் தான் ரகசியமா பேசிக்கிட்டுமே. ரகசியத்தை பாதுகாக்கிறதுல எங்களை விட வேற யாருமே இருக்க முடியாது. இன்ஸ்பெக்டர் காரு, நீரு ரேப்புக்கு வஸ்தாவா? ரேப்பா? அது தெலுங்கு ரேப்பு, நீங்க இங்கிலீஷ் ரேப்புன்னு நினைச்சீங்களா? என்ன ஒரே வேப்பன நாத்தம்? எனக்கு நாட்டு வைத்தியம் தெரியும், பித்தத்துக்கு தடவி இருக்கேன். இப்படி அடங்கிடுச்சு சுத்தம். உங்க குடும்பத்துல எவனும் பொண்ணு எடுக்க கூடாது.
சொக்கலிங்கத்தோட உயில நீங்க தான் எழுதினீங்க இல்லையா? ஆமா சார். மத்த ரெண்டு மாப்பிள்ளைகளுக்கும் சொத்துல பங்கு இல்லைன்னு உடனே அவங்க ரியாக்ஷன் எப்படி இருந்தது? எக்கச்சக்கமான கோபத்துல வந்தாங்க சார். மூர்த்தி இவங்க ரெண்டு பேரால தன் உயிருக்கு ஆபத்து வருமோனு பயங்கமானார் சார். உடனே இவங்க ரெண்டு பேரை வீட்டை விட்டு வெளியே அனுப்புறதுக்கு தீர்மானம் பண்ணார். அதை கேட்டுட்டு ரெண்டு பேரும் இவ யாரும் எங்களை விட்டு விட்டு வெளியே அனுப்புறதுக்கு அவனை கொலையே பண்ணுவேன் அப்படின்னு எம்முலாலேயே கத்துனாங்க சார். மிஸ்டர் ரமணி. எஸ் சார். அந்த மூர்த்தி கேஸ்ல சார்ஜ் ஷீட் எல்லாம் பிரிப்பேர் பண்ணிட்டீங்களா? எஸ் சார். இந்த ரெண்டு சாட்சிகள் சொல்றதையும் அவங்க ரெண்டு பேர் தலைமறைவா இருக்கிறதையும் சேர்த்து வச்சு பாக்குற போது வாசுவும் பாஸ்கரும் தான் கொலையாளிகள் தீர்மானமா தெரியும் சார். மோட்டிவ் கிளியரா இருக்கு. ஐ சி. அப்ப எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் போன் பண்ணி அவங்கள தேட சொல்லுங்க. பப்ளிக்ல யாராவது பிடிச்சு கொடுத்தா அவங்களுக்கு அவார்டு உண்டுன்னு பிரஸுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருங்க. எஸ் சார். சார், இந்த கேஸ்ல இவர் புது விட்னஸ். கொலையாளி தப்பி ஓடினதை நேரடியா பார்த்தவர். காலையிலே பேப்பரை பார்த்துட்டேன். போலீஸ் நம்மளை தேடிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு ஆள் வந்து நம்மள மிரட்டானே, அவனை பத்தி நீ என்ன நினைக்கிற? நல்லா இருந்தா சினிமா கூட நடிக்கலாம். ஐயோ, ஒருவேளை அவனே கொலகாரனா இருந்தா? பாட்டி, உனக்கு கரெக்டா ஸ்பாக் ஆயிருக்கு. அவனை தேடி கண்டுபிடிப்போம். எப்படி கொலை பண்ண விசாரிக்கிறதுக்கா? இப்பதான் நம்மளால வெளியே நடமாட முடியாது. நம்ம ஒண்ணு பண்ணுவோம். என்ன? நம்ம பொண்டாட்டிங்களை பார்த்து அவங்களுக்கு உனக்கு கனெக்ஷன் நினைக்கிறியா? ஐயோ, நம்ம மேல யார் வேணும்னாலும் சந்தேகப்படலாம். நம்ம பொண்டாட்டிங்க மாத்திரம் சந்தேகப்படக்கூடாது. ஆமா பாட்டி, இந்த பாலிசி நம்ம அப்படியே கீப் பண்ணும். ஒரு சின்ன ப்ராப்ளம். என்ன? அவங்கள பார்க்க போனோம்னா நம்ம வீட்டுல போலீஸ் இருக்குமே. அத பத்தி கவலையே படாத. வெள்ளிக்கிழமைனா ஓம் பொண்டாட்டியும் என் பொண்டாட்டியும் புள்ள வரம் கேட்டு கோயிலுக்கு வருவாளுங்க. என் வீட்டுக்காரர் எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டாரு. என் வீட்டுக்காரர் இருந்தா அவர் எங்க இருந்தாலும் உடனே இங்க கொண்டு வந்து என்கிட்ட சேர்த்துரு. தெரியலையா நானும் பாட்டியும் லோட்டஸ் காட்டேஜ் நுழைஞ்சோம். நுழைஞ்சி பாக்குறோம். சீக்கிரம் பிரசாதம் கொடுங்க. அம்மனுக்கு சந்திர காப்பு எப்ப போடுறீங்க? காப்பு கூப்பிடுனாது. யாரு காப்புன்னு சொன்னா வயிறே கப்புன்னு கலக்குது. என்ன பூசாரி புதுசா இருக்காரு? யோ, பூசாரி பூசா இருந்தா என்னயா? சாமி பழச்சனே, கும்பிட்டு போ. அப்புறம் என்ன? வெள்ளிக்கிழமை அம்மனுக்கு பாவாடை சாத்தனும். நல்ல நாளா அன்னைக்கு? ரொம்ப நல்ல நாள். மூடிக்கிட்டு பூசாரினா எனக்கு தெரியாதா? அப்புறம் சீக்கிரம் அர்ச்சனை பண்ணுங்க, நான் போய் பாவாடை வாங்கணும். என்னாடி பூசாரி, எனக்கு நேராச்சு, சீக்கிரம். உனக்கு அர்ச்சனையே கிடையாது. இன்ஸ்பெக்டர் சார், என் புருஷன் ஒன்னும் கிடைக்கல. உங்களுக்கு ஏதாவது தகவல் கிடைச்சதுங்களா? கிடைக்கல, எப்படியாச்சும் கண்டுபிடிச்சிடும். அதுக்காக தான் அர்ச்சனையே. அம்மா தாயே, உலகாரம் கிடைக்கணும். யோ பூசாரி, எனக்கு கொஞ்சம் காட்டு. ஏப்பா, யார் நீ? புதுசா இருக்கிற? வழக்கமா கோபால கடை போடுறது. நான் கோபாலோட மச்சான். கோபாலோட மச்சானா நீயா? அடடடடே, ஆமா, நீ கடை போடத்தா 2000 ரூபாய் கடை வேணும்னு கோபால் வாங்கினதா? கேட்டவங்க மச்சான் கிட்டே வாங்க சொன்னானே. ஒழுங்கா மரியாதையா பணத்தை எடு. நான் கோபாலோட மச்சான் இல்ல. தானே வேண்டாங்கிற? இந்த பாரு, பணத்தை கட்ட மச்சான் இல்ல, கிச்சாலும் சொல்லாத. வாயா, முடியா? சத்தியமா சொல்றேன், கோபாலோட மச்சான் இல்லையா? கையில நம்ம கிட்ட வேண்டா. வாயா, முடியா? செருப்புக்குறிப்பாருங்க.
கார்த்தி மயிரையில ஊர் தப்பிச்சோம். மவன அந்த இன்ஸ்பெக்டர் கையில மாட்டிருந்தா அப்படியே கோயிலே வச்சு குமிக்கிருப்பான். பூசாரி வேஷம் போட்டு தட்டுல என்ன வந்தது? இன்ஸ்பெக்டர் பார்த்த பயத்துல தட்டுதான் கிளை வந்துச்சு. நான் மானியா செருப்பு பார்த்தீங்க அங்கே தெரிச்சு. அந்த வயத்தறிச்சல ஏன் கேக்குற? அவசரத்துல என் புது செருப்பை தூக்கி அவனுக்கா கொடுத்துட்டேன். எதுனா கல்யாணத்துல தான் அட்ஜஸ்ட் பண்ணும். என்ன வேணும் சார்? தோசை சொல்லு. தோசை? ஓ தோசை அங்க சொல்லியா? ஓ தோசை ரெண்டு. சார் எனக்கு ரொம்ப பசிக்குது சார். பாட்டி சாப்பிடுவான்? ஆமாங்க வாங்க. அப்பா என்ன வெயில். ஏம்பா ஸ்ட்ராங்கா ரெண்டு டீ கூட. ஒரு கண்ல பூந்து இன்னொரு எங்க தள்ள துண்டு போட்டுருக்கீங்க? ஓ இவர் வீட்டுல ஒரு துக்கம் நடந்து போச்சு. எங்க இவ்வளவு தானே சும்மா இருந்தாரு? இப்பதான் ஞாபகம் வந்தது. ஆமா நீங்க தள்ள துண்டு போட்டுருக்கீங்க. இவரு எங்க வீட்டு பக்கத்து வீடு. ஐயோ ஒரே குழப்பாப்பா. இவரு ஏன் துண்டு போட்டாரு? மூணாவது வீடா? டீ சொல்லுங்க. என்னது எப்பாசிட் போன எம்எல்ஏ மாதிரி தலையில துண்ட போட்டு உட்காந்துருக்காங்க? பாஸ்கர் வாசு வாசு. எனக்கு அப்பாடா. ஐயோ இருந்தாலும் இப்படிதான் நேரம் நேரம் தொந்தரவு பண்ணுவாரு. யோ அவரையும் பாத்தியா? என்ன ஏடா போத்துறீங்க? நீங்க ரெண்டு பேரும் வீட்டை விட்டு வெளியே வந்ததுனாலதான் உங்களை கொலகாரன்னு சொல்றாங்க. அப்படியே கொலை பண்ணா என்னடா? வக்கீல வச்சு ஜாமீன் எடுத்துட்டு போறோம். தோசைக்கல் மாதிரி ஒரு தலை. பில்லெல்லாம் கொடுத்துருங்க, டிப்ஸ் கொடுத்துருங்க, ஏமாத்துறாதீங்க.